ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். டிஎன்பிசிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் விட்டுருக்காங்க. வழக்கம் போல் இந்த டைமும் ரிசல்ட் இல்லையாமாப்பா, ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் தான் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி டிஎன்பிசிலேருந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா எக்ஸாமோட ரிசல்ட்டும் எந்தெந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குரூப் டூ எக்ஸாமுக்குமே வந்து அந்த ரிசல்ட் மந்த்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து நான்காவது ரோ பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ, அதுதான் குரூப் டூ. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டி இன் அக்டோபர் 2022 அப்படின்னு சொல்லி செப்டம்பர் அக்டோபர் மாதமாக மாற்றிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது தான், இதை தான் பண்ணுவாங்க டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வழக்கமாக மாதம் ஆரம்பிச்சோன்னே சொல்லுவாங்க, இப்போ அட்வான்ஸ்டாக எந்த ரிசல்ட் இல்லைனாலும் மொதல் மாதமே சொல்லிட்டாங்க அக்டோபர் மாதத்துலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை பற்றி நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் ப்ராசஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. வழக்கம் போல் இதே வார்த்தை தான் மாதம் மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் வைக்கிற ரெக்வஸ்ட் தான் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. மற்றபடி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, எட்டாவது ரோவில் இருக்கும். அதே மாதிரி கம்பைன்ட் இன்ஜினியர் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் அதுக்கும் சேஞ்ச் பண்ணி அக்டோபர் மந்த்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கு தான் வந்து ரெண்டு மாதத்தில் கவுன்சிலிங் வர வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே வரலாம், அப்படி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ முடிஞ்ச எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் த்ரீ எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தாவது ரோவில். அடுத்தது இந்த கிரேட் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னாலும் நவம்பர் மாதம் தான் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூணாவது பேஜ் ஆட் பண்ணிட்டாங்க இந்த ரிசல்ட் டிக்ளேஷன் ஷெடியூலில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமோட கவுண்ட் ஏறிட்டே தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 எக்ஸாம் வந்து டிஎன்பிசியில் ஷெடியூல் போட்டிருக்கு. அதுவுமே எக்ஸாம் முடிஞ்சதுன்னா இந்த ஷெடியூல் லிஸ்ட்டில் தான் வரும். எக்ஸாம்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ரிசல்ட்டை வர விடவே மாட்டேங்கிறாங்க. என்னப்பா செவ்வாழை எக்ஸாமே நடத்திட்டு இருக்க, ரிசல்ட்டை விட மாட்டேங்கிறி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாமோட ரிசல்ட்டாவது விட்டுட்டாங்கன்னா போதும், மற்ற எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்து கண்டிப்பாக படிப்படியாக விட்டுருவாங்க. அந்த ஒரு எக்ஸாம் வந்து குரூப் டூ இல்லைனா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதை பற்றி அப்படி எடுத்தால் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிசல்ட்டாக வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஎன்பிசிலேருந்து எந்த ஒரு ஆஃபீஸ்லாம் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.